தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த எண்ணங்களின்படியே நம் வாழ்வில் இருக்கிற அனைத்தும் உயர்வு பெறும். இந்த உணர்வோடு திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கம் இத்தனை பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை இரக்கமாயிரும், கிறிஸ்துவை இரக்கமாயிரும், ஆண்டவரை இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சியை அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம் 2:14-16 மற்றும் 19-20 வசனங்கள். ஆண்டவர் கூறுவது, நான் இஸ்ரவேலை நயமாக கவர்ந்திழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள், என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், மாறாக அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுதி பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மறுபடியும் கூறுகிறேன், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அச்சம் தரும் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். முது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் முது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள், முது நீதி எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் கனிவும் இரக்கமும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய
அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அலேலுயா, அலேலுயா. நாம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி வந்த வாசகம் 9:18-26 முடியே உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்குட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எண்ணங்கள் தான் உலகை ஆளுகிறது என்று கிரேக்கம் தத்துவம் ஒன்று கூறுகிறது. தாட்ஸ் ரூல் தி வேர்ல்ட். எண்ணங்கள் தான் மனிதர்களையும் இந்த உலகத்தையும் ஆளுகிறது. இந்த உலகை படைப்பதற்கு முன்னதாக கடவுள் இந்த படைப்பை தன் எண்ணங்களிலே அவர் வடிவமைத்திருந்தார். அதுதான் அவர் வார்த்தை வழியாக உருப்பெற்றது. அன்பிக்கினவர்களே, ஒரு வீடு கட்டுகிறோம். வீடு கட்டுவதற்கு முன்னதாகவே அந்த வீட்டு உரிமையாளர் தன் வீடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று தன் எண்ணங்களிலே வீட்டை கட்டுகிற கற்பனையிலே பார்க்கின்றார். அது என்ஜினியரிடம் சொல்லி அதை படமாக வரைகிறார். அந்த எப்படியெல்லாம் அறைகள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொன்ன உடனே அவர் அழகாக ஒரு படம் வரைந்து கொடுக்கிறார். ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று. அதை என்ஜினியரிடம் சொல்லி, எனக்கு இப்படிலாம் வேண்டும், இந்தந்த பொருட்கள், மரங்கள் எல்லாம், கதவுகள் எல்லாம் பிடித்து இந்த மரத்திலே செய்ய வேண்டும், வண்ணங்கள் பற்றியும் விளக்குகள் பற்றியும் எல்லாவற்றையும் அவர் விளக்குகிறார், எனக்கு இப்படி இருக்க வேண்டும் என்று. இவர் எண்ணத்துல என்னெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் வடிவமாக கொண்டு வர இன்ஜினியர் முடிவெடுக்கிறார். கிரகப்பிரவேசம் எல்லாம் நிறைவேறிய பிறகு நடைபெறுகிறது. அவர் வெளியில் நின்று தன் வீட்டை பார்க்கிறார். இன்ஜினியர் சொல்லுகிறார், என்ன சார் நீங்க நினைச்சது மாதிரி வந்திருக்குதா? நான் நினைச்சது விட சிறப்பா வந்திருக்குங்க சார், வாழ்த்துக்கள் என்று சொல்கிறார். ஊராரெல்லாம், உறவினர்கள் எல்லாம் வந்து அவரை பாராட்டுகிறார்கள். இந்த வீடு உருப்பெறுவதற்கு முன்னதாகவே அவருடைய எண்ணத்திலே அது உருப்பெற்று நிறைவேறுகிறது. எல்லாரிடமும் ஆலோசனை கேட்கிறார். எல்லா வீடுகளையும் பார்க்கிறார். தன்னுடைய வீட்டை தன் எண்ணத்திலேயே அவர் வடிவமைக்கிறார். அதன்படி அதை வீட்டை கட்டி கொள்கிறார். ஆக எண்ணங்கள் தான் வடிவம் எடுக்கின்றது.
இனி நற்செய்தியிலே தொழுகை கூட தலைவனுடைய மகன் மகள் இறந்து போகிறார். அவருடைய எண்ணங்கள் பாருங்க, உடனே இயேசுவிடம் போய் சொல்ல வேண்டும் என்று நம்புகிறார். இயேசுவிடம் போனால் வந்தவர் என் பிள்ளையை குணப்படுத்துவார், மீண்டும் என் பிள்ளை உயிரோடு கொடுப்பார் என்று அவருடைய எண்ணம். குழந்தை இறந்த உடனே குழந்தை இழப்பை பார்த்து அழுது கொண்டிருக்காமல், இனி முடிஞ்சது அவ்வளவுதான், இனிமேல் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு மகள் கிடையாது என்ற ஒரு அழுது புலம்பவில்லை. உடனே இயேசுவை பற்றி அவர் நினைக்கிறார். குழந்தை இறந்து போன உடனே அவர் எண்ணத்திலே இயேசுவை நினைக்கின்றார். வேகமாக இயேசுவிடம் ஓடுகிறார். இயேசு சீடர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த தொழுகை கூட தலைவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தார். பாருங்க, உடனே இயேசுவிடம் ஓடிவிடுகிறார். இறந்த உடனே நேராக இயேசுவை தேடி ஓடி போகிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம் வாழ்க்கையிலே வெற்றிகள் நடந்தாலும் சரி, உடனே இயேசுவிடம் நன்றி சொல்ல நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய எண்ணத்தில் உடனே இயேசுவை நினைத்து அவருக்கு நன்றி கூற வேண்டும். ஒரு கஷ்டமான சூழல், வேதனை, கவலை, ஏதோ ஒன்று பிரச்சனை, உடனே இயேசுவிடம் நாம் போக வேண்டும் என்கிற பயிற்சி, அடிக்கடி இயேசுவை நினைத்து நன்றி கூறி இயேசுவிடம் மன்றாடிய அந்த பழக்கம் இருந்தால்தான் உடனே இயேசுவை பற்றி நினைவு வரும். இல்லை என்றால் வெற்றி கிடைத்த உடனே சந்தோஷமா கொண்டாடுவதற்கு மனம் ஓடிவிடும். என்னென்னலாம் எந்தெந்த வகையிலெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் சந்தோஷமாக இருப்போம். கஷ்டம் வந்தவுடனே அல்லது எதிர்ப்பு வந்தவுடனே, பிரச்சனை வந்தவுடனே, இந்த பிரச்சனைக்குரியவர்களை நினைத்து அவர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணுவதும், அவர்களுக்கு எதிராக போராடி அவரை அழிப்பதும், நமக்கு எதிர்ப்பு எதுவுமே இருக்கக்கூடாது என்று நம்முடைய எண்ணங்கள் அதன் மீது போகாமல் இருக்க வேண்டும். பல சமயம் அப்படித்தான் நம்ம இருப்போம். பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்போம். நமக்கு எதிர்ப்பு யார் தருகிறாங்களோ அவர்களை அழிப்பதற்காகவே நம்முடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். நம்முடைய பகைவர்களையே நாம் நினைத்து கொண்டே இருப்போம். சதா காலம் நடந்த நிகழ்ச்சிகளையே நாம் திரும்ப திரும்ப யோசித்து கொண்டே இருப்போம். இங்கே தொழுகை கூட தலைவர் தன் மகள் இறந்தவுடனே அவர் தொழுகை கூட தலைவர் ஜபத்திலே ஐக்கியமானவர், ஜபத்திலே மிகச்சிறந்த பயிற்சி பெற்றவர், யூத இனத்தைச் சேர்ந்தவர். உடனே அவர் இயேசுவை பற்றி நினைக்கிறார். இயேசுவை பற்றி, அவருடைய அற்புதங்கள், அவருடைய போதனைகள், அவர் செய்த எல்லா அதிசயத்தக்க காரியங்கள் அனைத்தையும் கேள்விப்படுகிறார். யூதராக இருந்தாலும் அவர் மெசியாவா இல்லையா என்று தெரியாத சூழலிலே தன் மகள் இறந்த உடனே, தன் மகள் இறந்து விட்டார், வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன? எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரச்சனைக்குள்ளே உட்கார்ந்துருக்காம வாட் நெக்ஸ்ட், என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் எடுக்கிற பாருங்க, அதுதான் அந்த பிரச்சனை தீர்க்க மிகப்பெரிய உந்து சக்தியா நமக்கு அமையும். பிரச்சனையிலே இருக்காம அடுத்து என்ன பண்றது, மழை பெய்யுது, கூரை ஒழுகுது, வாட் நெக்ஸ்ட், ஒழுகிறது அடைக்கலாம் அல்லது கீழே பாத்திரத்தை வைக்கலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம் பிரச்சனை தீர்க்க. உடனே அது தொழுகை கூட தலைவர் இயேசுவிடம் ஓடுகிறார். அவரிடம் போய் பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும், அவள் உடனே உயிர் பெற்று எழுவார் என்றார். உடனே இயேசு அவரோடு கூட நடந்து போகிறார், ஒன்னும் பேசவே இல்லை. அவர் சொல்றார் பாருங்க, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், இருந்தாலும் ஓகே செத்து போயிட்டா, இருந்தாலும் நீர் வந்து அவள் மீதும் கையை வையும், அவள் உடனே உயிர் பெற்று எழுவார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. நூற்று ஒரு தலைவர் சொல்லுகிறார், நீங்க வர வேணாம், ஒரு வார்த்தை இங்க இருந்தே சொல்லுங்க, என் பையன் குணமடைவான். ஒரே வார்த்தை சொல்லுங்க, அவன் குணமடைவான். படுத்து படிக்காத எழுந்து நடப்பான். இங்க சொல்றேன், பையன், என் பொண்ணு கை என் இறந்து விட்டால் இருந்தாலும் பரவாயில்ல, செத்து போயிட்டா, நீங்க வந்து கை வைங்க, அவ உயிரோடு எழுந்திருப்பார். அவள் அந்த அளவுக்கு அவர் உறுதியாக இருக்கிறார். அவர் எண்ணங்கள், தன் மகள் இறந்தாலும் அடப்போ, இறந்தா இயேசு இருக்கிறார், அவர் கை வச்சா போதும், உயிரோடு எழுதுவா என்கிற அந்த நெகட்டிவை, எதிர்மறையான எண்ணங்களை அழுத்திட்டு பாசிட்டிவா நினைக்கிறார். எல்லாம் நடக்கும்.
என்ன போது ஒன்னாகாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தமக்கெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணம் வரணும். அன்புக்கினவர்களே, இன்று நிறைய குடும்பங்களில் நம்முடைய குழந்தைகள் நிறைய பேர் இந்த குழந்தைய குழந்தை மாதிரி செல்போனில் செத்து போயிட்டாங்க. பக்தியே இல்லாமல் அவங்க ஆன்மா இறந்து போய் கிடக்குது. எப்பப்பாரு டியூஷன் டியூஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆன்மீகம் அன்பு எந்த வித மதிப்பீடுகள் கிடையாது. நல்லா படிக்கணும், பாஸ் மார்க் வாங்கணும், எப்படியாவது இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. சில குழந்தைகளை வளர்ந்த பிறகு பள்ளிக்கூட காலத்திலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாது, பிள்ளை படிக்கத்தான் போகுதுன்னு, டியூஷனுக்கு போகுது என்று நினைச்சு அனுப்புறாங்க. பிள்ளைகள் நிறைய பேர் லவ்ல விழுந்துறாங்க. இன்னைக்கு மீடியா அந்த அளவுக்கு அவருடைய உணர்வுகளை, அந்த அடலசன்ஸ் பீரிய உணர்வுகளை தூண்டி எழுப்பி இப்பொழுதே ஆண் துணையை தேட சொல்லுகிறது, பெண் துணையை தேட சொல்லுகிறது, அவர்களோடு இனிமையாக மெய்மறந்து பேச சொல்லுகிறது. அப்படி பிள்ளைகள் எல்லாம் தொலைந்து போயிருக்கிறார்கள். அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்களா, பிள்ளைங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு அவங்க நல்லவங்க தான், என் பிள்ளைக்கு தப்பு பண்ணாது அப்படி நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லாம் அப்படி தொலைஞ்சு போயிருக்கிறாங்க. வயதுக்கு மீறின ஆசைகள், எல்லாவற்றையும் விரைவாக பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை பிள்ளைகள் தொலைஞ்சு போயிட்டாங்க. இந்த தொழுகை கூட தலைவனை போல தன் இயேசுவை இயேசுவை குழந்தைகளிடம் கொண்டு வர வேண்டும். இறந்து போயிருக்கிறார், அவர்களிடம் இயேசுவை கொண்டு வருகிறார். அதுபோல நம்முடைய குடும்பத்திலே குழந்தைகள் வந்து எப்பப்பாரு டிவி, எப்ப பார்த்தாரு செல்போன், எப்ப பார்த்தாரு வாட்ஸ்அப், எப்ப பாரு ஃபேஸ்புக்கு, எப்ப பார்த்தாரு யூடியூபு, இப்படியே தொலைஞ்சு போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கிட்ட இயேசுவை அழைத்து வர வேண்டும். நீங்க வாங்க, பைபிள கொடுத்து படி, குழந்தைகளை கட்டாயப்படுத்தணும், பைபிள படிங்க, ஜெபம் வாங்க, ஜெபிக்க வாங்க, கோயிலுக்கு போங்க. ஞாயிறு மாதிரி கல்வி போறீங்களா, கட்டாயம் போகணும், கூடவே இருந்து கிளாஸ் பார்த்துட்டு போகணும். சில பெற்றோர் பார்த்தீங்கன்னா பூசை முடிஞ்சோடனே தன் குழந்தைகளை முந்தானியில் அப்படியே மறைச்சிட்டு அப்படியே ஞாயிறு மறைக்கல்வி கிளாஸுக்கு போகாமல் அப்படியே அழைச்சிட்டு போயிடுவாங்க. யார் ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறது, வீட்டில் போய் வேலை இருக்குது, நீ வாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பிள்ளைகள் தொலைஞ்சு போயிடுறாங்க. பெற்றவங்களே பிள்ளைகளுடைய ஆன்மா செத்து போகிறது காரணமாக இருக்கிறாங்க. இங்கே நூற்றுத்தலை எவ்வளவு ஆர்வமாக தன் பிள்ளை உயிரோடு எழுப்புவதற்காக இயேசுவை கூட்டிக் கொண்டு வர, அதுபோல நீங்கள் இயேசுவை நீங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். எல்லாரும் காலுக்கு ஒரு பைபிள் வாங்க சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க, குடும்ப ஜபம் செய்ய சொல்லுங்க, தனி ஜபம் செய்ய சொல்லுங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் முதலில் ஜபம் பண்ணிட்டு அப்புறம் போ, பள்ளிக்கூடத்து பெரிய முதல் ஜபம் பண்ணும் என்று கண்ணும் கருத்துமா பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் தான் பிள்ளைகளை வாழ வைக்கும். நீங்க உங்க குழந்தைகள் பெத்த குழந்தைகளோட நீங்க காலம் பூரா இருக்க முடியாது. ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா நீங்க கூட இருக்க முடியுமா? நீங்க வேலைக்கு போயிருவீங்க, வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. பிள்ளைங்களோட இருக்க முடியுமா? இயேசு அவர்களோடு இருக்கும் விதத்திலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து எந்த சூழ்நிலையும் இயேசுவிடம் பண்றாரு. பள்ளிக்கூடத்துல ஒரு பிரச்சனை, உடனே இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை வந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய பக்குவத்தை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் இயேசுவோடு இருப்பார்கள். இயேசு அவர்களோடு கூட இருப்பார், அவர்களை காப்பாற்றுவார். ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்றுவார். உள்ளிருந்த பரிசுத்தாவின் வழியா நீ அவங்க கூட போகாத, அவங்க கூட பேசாத, நீ வந்துரு வீட்டுக்கு போ, இல்லைன்னா கெட்டு போயிடுவார் என்று பரிசுத்தாவி மனசாட்சியின் மூலமாக காக்கிற குரலாக ஆலோசனை கொடுத்து அவரை கூப்பிட்டு கொண்டு வருவார், காப்பாற்றுவார். இங்க பெரும்பாடுள்ள பெண் 12 வருஷமா ரத்தப்போக்கு, பெண்களுக்கு தான் தெரியும் மாசத்துல அந்த 3 நாள் படுற பாடு. பெண்கள் ஏண்டா பொம்பளையா பிறந்தோம், செத்து போயிடலாம் கூட நினைப்பாங்க. அந்த சமயத்துதான் தான் பெண்ணாக பிறந்ததுக்காக சபித்துக் கொள்வார்கள், கடவுளை சபித்துக் கொள்வார்கள். அவங்க நார்மலாக இருக்க மாட்டாங்க. அந்த 3 நாட்கள் எல்லாருமே எரிஞ்சு விழுவாங்க, கோவப்படுவாங்க. அந்த சமயத்துல வாழ்க்கை வெறுத்து போகும். 3 நாளைக்கு இவ்வளவு, ஆனா 12 வருஷமா ரத்தப்போக்கினாலே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு துணிமணி மாற்ற வேண்டும், எவ்வளவு தன் அந்த வாடையை மாற்றுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்.
ஊர்க்காரங்களே அவளை பார்த்து அசிங்கமா பார்த்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் இயேசுவின் உடையை ஆடையை தொட்டாலே நான் குணப்பெறுவேன் என்று அவள் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். அதுதான் முக்கியமானது. பாசிட்டிவா எல்லா விஷயங்களையும் நாம் சொல்ல வேண்டும். ஒரு பிரச்சனை வருது, கடவுள் இருக்கிறார், நிச்சயமா என்னால ஜெயிக்க முடியும், என்னால வெற்றி பெற முடியும். பிலிப்பியன் 4:13, எனக்கு வலுவூட்டுகிறேன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அதே மாதிரி திருப்பாடல் 23, ஆண்டவரே என் ஆயர் எனக்கு எதுவும் குறையில்லை, என் பசும்பல் வெளி மீது என்னை இளைப்பாறச் செய்வார் என்று அழகாக அந்த 6 வசனங்கள் திருப்பாடல் 23 முழுசும் மனப்பாடம் பண்ணிட்டு அடிக்கடி சொல்லிக்கணும். ஆண்டவரே என் ஆயர் எனக்கு எதுவும் குறையில்லை. அதே போல திருப்பாடல் 27, ஆண்டவர் என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்கிறதெல்லாம் திருப்பாடல் 91, இதெல்லாம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது நம்முடைய நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ள நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று யோவான் 15:7 சொன்னது போல இறை வார்த்தையினால் நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும். இறை வார்த்தை நிரம்புகிற பொழுது இறைவன் நமக்குள்ள இருப்பார். இந்த தொழுகை கூட தலைவன் மகள் இறந்து விட்டார் என்ற செய்தி அவருக்குள்ளே வருகிறது, நெகட்டிவ் இருளான எண்ணங்கள் வருகிறது. ஆனால் அதையெல்லாம் உறுந்து தள்ளிவிட்டு இயேசு இருக்கிறார், அவர் என் மகளை உயிரோடு எனக்கு கொடுப்பார் என்று நம்பி ஓடுகிறார். அன்பிக்கினியவர்களே, இந்த நல்ல எண்ணங்கள் தான் நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். நல்ல விதைகளை விதைத்தால் தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். நன்கு தண்ணீர் ஊற்றி மரம் பழ மரங்களை எல்லாம் பராமரித்தால் நல்ல விளைச்சலை கிடைக்கும். அதுபோல நம்முடைய எண்ணங்கள் நல்லவையாக இருக்கும் விதத்திலே பார்த்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் 19:14 என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தில் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும் என்று சொல்கிறது. என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். என்ன உகந்தவையாய் இருக்கட்டும்? திருப்பாடல் 145 திருப்பாடல் 9:8-9 இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் என்று சொல்லப்படுகிறது. அன்பிக்கினவர்களே, நாம் ஆண்டவரை பற்றிய ஒரு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் என்றும் ஆசை உறேன், அவர் என்னை காத்திடுவார் என்கிற ஒரு நேர்மறையான எண்ணங்களிலே நாம் இருப்போம் என்றால் நம்மை சுற்றி நேர்மறையான ஒரு சூழல் உருவாகும், எல்லாம் நல்லதாகவே அமையும். இங்கிருந்து என்ன கிளம்புகிறதோ அதுதான் நம்மை நோக்கி வரும். நம்முடைய எண்ணங்கள் எப்படியோ அதை நோக்கி வரும். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் நலமாக இருக்கிறேன், என் ஆயன் ஆண்டவர் எனக்கு எதுவும் குறை இல்லை என்று சொன்னால் குறையற்ற வாழ்வு நமக்கு நிறைக்கும். குறைகளெல்லாம் போக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மை நோக்கி ஓடி வரும். ஆக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் நேரத்தில் எல்லாமே பிரபஞ்சமே நம்மோடு கூட இருக்கிறது என்ற உணர்விலே நாம் அதிகமாக அந்த நினைவிலே வளர வேண்டும். கவலைப்படுகிறவர்களுக்கு கவலைப்படக்கூடிய சூழல்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். தங்களையே சபித்துக் கொள்கிறவர்களுக்கு சாபமான அனைத்தும் அவர்களை நோக்கி வரும். 24 மணி நேரமும் பிரச்சனைகளையே பேசி பிரச்சனைகளிலேயே உழன்று கொண்டிருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கும். அதுல அந்த பட்ட காலிலேயே படும், கெட்ட குடியே கிடும் என்று சொன்னதனுடைய அடையாளம் இதுதான். நான் வாங்கி வந்தவர் அப்படி என்ன பண்றது? கட்டையில போகிற வரைக்கும் கஷ்டம் தீராது அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா கட்டையில போகிற வரைக்கும் பிரச்சனை தீரவே தீராது. அவங்களுக்கு எண்ணம் போல வாழ்க்கை. சார் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க சார், நல்லா இருக்கிறேன் என்று சொன்ன அவர் நிச்சயமா நல்லா இருப்பார். என்ன சார் இப்ப இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க? என்ன சார் வாழ்க்கையே நரகமா ஆயிடுச்சுங்க சார், கட்டினதும் சரியில்லைங்க சார், பெற்றதும் சரியில்லைன்னா பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டா, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க.
ஏன்னா நீ தானே சொல்ற, எவனும் செய்வன வைக்கவே வேணாம், நீயே போ. ஊர் பூரா என் புருஷன் சரியில்லைன்னா உனக்கு புருஷன் சரியில்லாமே போயிடுவான். நீயே புருஷனுக்கு செய்வன வச்சது மாதிரி. என் பொண்டாட்டி சரியில்லை, சனி பிடிச்சவன். நிச்சயமா உனக்கு சனி பிடிச்ச பொம்பளைதான் உனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருப்பான். என்னம்மா உங்க வீட்டுக்கார் நல்லா இருக்கிற? அவர் என்னங்க மகராசன், நல்லா வருங்க, அருமையான மனுஷன். அவர் மாதிரி உனக்கு ஒரு கிடைக்காது. அப்படின்னா நிச்சயமா அவரை போல யாருமே கிடைக்காத அளவுக்கு அவர் உனக்கு நல்ல கணவனாக இருப்பார். மாணவி இப்படி நல்லா இருக்கிறாங்களா? ஐயோ மகராசி, அவளாலதான் நாங்களாம் நல்லா இருக்கிறோம். அப்படின்னா கடவுள் அவளை ஆசீர்வதிப்பால் அவளாலே நீங்க நல்லா இருப்பீர்கள். அன்புக்கினவர்களே, நம்முடைய வாயின் சொற்கள் எண்ணங்கள் இரண்டும் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். ஜெபிப்போமாக. எங்கள் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, எங்கள் வாயின் சொற்கள் நமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், எங்கள் உள்ளத்தின் எண்ணங்கள் நமக்கு உந்தவையாய் இருக்கட்டும். இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலையும் நிறைவா நீ வாழ்த்த பெறுகிறார். ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமானது அப்பத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு கொள்ள திருவளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலையின் நிறைவா நீ வாழ்த்த பெறுவராக. ஏனெனில் எமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானிப்பாளி எல்லாமல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித துறவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, எமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாடுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமை இரவு விருந்தை அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மாறைப்பொருள். ஆண்டவரே, தேவரே, வரும் அளவும் முது மரணத்தை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் துருமும் நின்றும் கூழியும் முறைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவேக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் துருவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள் மறைமாவட்ட ஆயர்களுக்கு ஆசிரப்பா மன்றாடுவோம். எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் துருவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டிருளும். கண்கள் முடியிருந்த அனைவருக்கா ஜெயிப்பு முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு குந்தும் துரும்பு ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவர் ஆனப்படுது யோசேப்பு, பிடித்த துருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முக்குந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலி அப்படி சலைத்து மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமணிய சுக்ரிசு வழியா பொழுந்தது வரமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெயிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை எமது பெயர் தூயது என போற்ற பருக, முது ஆட்சி வருக, முது திருவிழ விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறக்கத்துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்துக்காம் எமீப்ரா இயேசு கிறிஸ்தின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்கள் கழிக்கிறேன் என்று முத்திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்துள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு எண்ணும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக.
ஆண்டவரை மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்த தபம் அருள் வீராக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட்ட செலவை அடையாளத்தினால் எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை சித்திரலாம். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியார் பெயராலே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனி தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலீத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே